Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முறுக்க வச்சு சூப்பரா ஈஸியா ஒரு சாட் ரெசிபி தாங்க பண்ண போறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா முறுக்கு பிடிக்காத குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட எந்த வெரைட்டி முறுக்கா இருந்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு பவுல்ல நல்லா உடைச்சு சேர்த்துக்கோங்க. முறுக்குக்கு பதிலா தட்டை வடை மிக்சர் அதல கூட செய்யலாம். இப்போ முறுக்க நல்லா உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட நல்லா ஃபைனா chop பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள், நான் இன்னைக்கு கேப்சிகம் வந்து பொடியா chop பண்ணி சேர்க்கறேன். கூடவே துருவின பீட்ரூட்டும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டா ஒரு புளிப்புக்காக அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே ஃபைனா chop பண்ண கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ். ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருப்போம், அதனால லைட்டா மட்டும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து இதை ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து முறுக்கில் ஆல்ரெடி இருக்கும், அதனால நம்ம ஆட் பண்ண காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுமானது. இது கூட உங்ககிட்ட சாட் மசாலாவோ இல்லைனா இந்த மாதிரி மிக்சட் ஹர்ப்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் கலந்தீங்கன்னா அந்த முறுக்கு கூட இந்த காய்கறிகள்லாம் நல்லா ஒன்றா சேராது, அதனால் கையில் வச்சு நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால காய்கறிகள்லாம் சேர்ந்து அந்த முறுக்கு ரொம்ப ஊறிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ் தனியாக பிளேலிஸ்ட்டாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். சாதாரணமாக முறுக்கு சாப்பிட பிடிக்காதவங்க, அதே மாதிரி முறுக்கு நிறைய இருக்குது மீதமாயிருச்சுன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி அதை சாட்டாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை ஒரு கப் டீ கூட குடிக்கும்போது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க. இப்போது நம்ம முறுக்கு சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதனால் நீங்கள் வீடியோவை உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.